சின்ன வயசுலேருந்தே ஆன்மீகம் அப்படிங்கிற வார்த்தை நமக்குள்ள கூட வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சொல்லப்போனால் நான் தான் மதுரை, அதாவது கோவில் நகரத்தை சேர்ந்தவன். அதாவது பார்த்தீங்கன்னா, காலையில் மார்கழி மாதம் எந்திரிச்சிங்கன்னா ஒரு திருவிளையாடல் ஆரம்பம் கேசட்டோடையோ இல்லை ஒரு சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டோடையோ தான் எங்களோட மார்கழிகள் வந்து விடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் முருகன் பாட்டு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம். அதாவது இப்படி தான் நம்ம மார்கழிலாம் விடிஞ்சிருக்கோம். அதே நேரத்தில் திருப்பரங்குன்றம் மாதிரியான ஊர்களில் போகிறப்ப பார்த்திங்கன்னா, அங்கே கிங்கே ஓரமாக பார்த்தீங்கன்னா ஒரு காவி உடை உடுத்தன சாமியார்கள் இருப்பாங்க. நானும் கூட நினச்சிருக்கேன், சார் அவங்களுக்கு வந்து மணி அடித்தா சோறு கிடைக்கிற மாதிரி நிறைய பேர் அன்னதானம் போட்டு போயிடறாங்க. அந்த பக்கம் சரவணா பொய்கின்ட்டு எங்கள் ஏரியாவில் ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி எப்பயுமே இருக்கும். ஏன்னா மழை, திருப்பரங்குன்றத்தோட மழையில் மழை பெஞ்சிச்சுன்னா அங்கே தான் தண்ணி வருதுனால எப்போவுமே நான் வத்தி பார்த்ததில்லை. அவ்வளோ அழகாக அங்கே பக்கத்தில் அந்த சாமியார்கள் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது நான் என்ன நினப்பேன்னா, ஓகே ஏதோ ஒரு கவலையை விட்டுட்டு, அதாவது வீட்டில் ஃபேமிலி எல்லாத்தையும் திறந்துட்டு வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருப்போம். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். பார்த்திங்கன்னா நிறைய சாமியர்கள் பார்த்திங்கன்னா ஜடாமுடியோட ஒரு டைப்பாக உட்காந்துருப்பாங்க. என்னடா இவங்களு எப்படா தனியாக இருக்காங்கலாம் யோசிப்போம். இன்னொரு நேரத்தில் நமக்கு நிறைய பிரச்சனை வரப்போ நானே கூட ஃப்ரெண்ட்டெல்லாம் கேட்டிருக்கேன், டேய் பேசாமல் இங்கே வந்து உட்காந்துடலாம்னு நினைக்கிறேன்டா அப்படின்லாம் சொல்லியிருக்கேன் நான். இதுதாங்க நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆன்மீகம். அதாவது ஒரு பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு பயந்துக்கிட்டு ஒரு சாமியாராக தனிப்பட்ட முறையில் ஒரு சாமியாராகிடுவாங்க. அவங்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்க போதில்ல. நம்ம திருப்பண்ணுற மாதிரி ஊரில் இது பண்ணிட்டோம்னா புளியோதரையும் ஏதோ ஒன்று கிடச்சிரும். ஒரு பக்கம் அந்த பக்கம் தூங்குறதுக்கு உண்டான ஒரு ரம்மியமான சரவண பொய்கையில் தூங்கிட்டு அப்படியே அவங்க நாட்கள் வந்து கடத்தப்படும். சார் எவ்வளோ அற்புதமான வாழ்க்கையில அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். சரி, இப்போ என்னென்னா இது இந்த சாமியார்கள் இந்த சாமியார்களுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நெட்ஒர்க் இருந்து மிகப்பெரிய அரசியல் இருந்தால் அதை பற்றி நான் பேசுகிற புத்தகம் தான் ஆன்மீக அரசியல் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அதாவது திரேந்திர ஜா வந்து எழுதியிருக்காரு. தமிழில் ஈப்பா சிந்தன் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. எதிர் வெளியீடு. சரி, சாமியார்னா நம்ம ஊர் சாமியாரை பற்றி சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அதுக்குண்டான அரசியல் அது வந்து ஒரு வேற உலகமாக இருக்குது. நம்மலாம் பார்த்துருப்போம்ல, நம்ம எடுத்தோடனே நான் கடவுளில் வந்து ஆர்யா தலைகீழாக நின்றுக்கிட்டு ஹர 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 மகாதேவ் இளையராஜா மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா ஓம் சி ஓம் அப்படின்ட்டு அகோரியெல்லாம் கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே சாமியார்களில் எத்தனை விதமான அரசியல் இருக்குது, எத்தனை விதமான வெரைட்டிஸ் இருக்குது. அகாராக்கள்னு சொல்கிறாரு, மகந்துகள், மகாமண்டலேஸ்வரர், சங்கராச்சாரியார், இதுக்கு முன்னாடி இருக்கிற வலைப்புணல் என்ன, இங்கே ஆர்எஸ்எஸ் எங்கே வருது, விஹெச்பியோட ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அட்டகாசமாக பதிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் திரேந்திர ஜா. நம்ம சிந்தன் தோழரும் பார்த்திங்கன்னா அட்டகாசமாக முடிவெடுத்திருக்காரு அப்படின்ட்டு சொல்லலாம். என்ன மாதிரியான, அதாவது ஒரு ஒரு வேறு உலகமாக இருக்குது. அந்த உலகத்தை பார்த்தா சிட்டி ஆஃப் காடு படம் பார்த்துட்டு வந்த ஒரு பதட்டம் ஏற்படும்ல, அது மாதிரி பயங்கர பதட்டமாக, ஐயோ ஆன்மீகம்னாலே ஒரு பீஸ்ஃபுல்லான சாமியாக தான் நம்ம இங்கே பார்த்துருக்கோம், நம்ம திருப்பூர்ன்றதெல்லாம் இங்கே அப்படி இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கு. அதாவது எப்படின்னா, இது மெயினாக அந்த புத்தகங்களில் என்ன கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அவங்களோட அதிகாரம் எப்படி இருக்குது, அங்கே நடக்கக்கூடிய அதிகார போட்டிகள், மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்ட்டு ரொம்ப சிறப்பாகவே கவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் ஒரு சாமியாராக இருந்து ஒரு எங்கே ஒரு அயோத்தியிலேயோ இல்லை அலகாபாத்திலேயோ இல்லை ஹரித்வார்லேயோ இருக்க முடியாது. அதுதான் கள யதார்த்தம் போல் நினச்சாலே ஒரு பதட்டமாக தான் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். என்னென்னா அயோத்தியா வந்து எப்படி நார்மலான சாதுக்களாக இருக்கக்கூடிய ஊரில் இருந்து எப்படி வந்து அதிகார மையத்தோட ஊராக மாறுது, அந்த ஆன்மீகமே எப்படி ஒரு அரசியலுக்குள்ளே பிணிஞ்சதுனால நார்மலான சாதுக்களுக்கெல்லாம் அங்கே இருக்க இடம் இல்லாமல் அவங்கள ஓடி போகிற நிலைமை எப்படி ஏற்படுது. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மகந்துகள் அப்படின்னு சொல்லக்கூடிய, மகந்துகள்ங்கிறது ஒரு பதவி, அந்த பதவிக்கு அவ்வளோ போட்டி இருக்குமா, ஒரு மகத்து அவர் கீழே இருக்கிற சீசியர் தான் மேலே இருக்கிற போட்டு தள்ளுவாராம். பொதுவாக அந்த ஆக்ஷன் மூவிஸ்லாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான் மெயினாக வந்து அகாராக்கள் அப்படிங்கிறத கவர் பண்ணுறாங்க. அகாராக்களுக்குள்ளேயே எக்கச்சக்கமான அகாரா இருக்காங்க. ஒரு அகாரா இன்னொரு அகாராவும் ஒரு பயங்கர போட்டியாக இருக்காங்க. இல்லை மகந்துங்கிறது ஒரு உயர்ந்த பதவி,
அந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் நடக்கும். இப்போ இவங்களுக்கு நடக்கக்கூடிய பஞ்சாயத்துகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கூட தீர்க்க முடியாத லெவலில் இருக்குது போல். எடுத்தோன்னே ஒரு ஆக்ஷன் மூவி மாதிரி ஆரம்பிக்குது. ஒரு தனிநபர் வாதமாக மாறி ஒரு மகத்து வந்து உயிருக்கு போராடிக்கிட்டே எப்படி எஸ்கேப் ஆகி வராரு, அவர் மகத்தாக இருந்த கோவில்லையே அவரால் சர்வே பண்ண முடியல, மற்றவங்களால் போட்டுத்தள்ளப்படுறப்ப எஸ்கேப் ஆகி போகிறாருங்கிறதுலேருந்து ஆரம்பிக்குது அந்த கதை. என்னடா இவ்வளோ பதட்டமாக இருக்கே அப்படின்ட்டு. எப்படின்னா அங்கே நிறைய அதிகார மையங்கள் இருக்கும் போல். உதாரணத்துக்கு அனுமார் கோவில்ங்கிறது ஒரு அதிகார மையம் அங்கே, அது அயோத்தியாவில். ஸோ சில பேர் முடிவு பண்ணால் தான் நீங்கள் மகத்தாக இருக்க முடியும். நீங்கள் மகத்தாக இருக்கணும்னா நிறைய பேர் முடிவு பண்ணி உங்களை வந்து ஒரு மகத்தாக வைக்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகார போட்டிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து அங்கே அரசியலை தீர்மானிக்குது, எல்லாத்தையுமே தீர்மானிக்குது. ஸோ அந்த நீங்கள் ஒரு சிம்பிளான பர்சனாக இருந்தால் ஒரு நம்மளாம் நினச்சிட்ருப்போம் ஆன்மீகங்கிறது முற்றும் திறக்கிறது நினச்சிட்ருவோம்ல, இல்லை எல்லாத்தையும் உள்ளே இழுத்துக்கிறது அதிகாரம். அந்த இது எப்படின்னா இந்த இந்துத்துவ அரசியலுக்கு விஹெச்பின்னு ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தன்னோட ஆட்களை இறக்கிக்கிட்டே இருக்காங்க. நார்மலாக இருந்த சாதுக்களே இல்லையா இப்போ அங்கே அயோத்தியா மாதிரி ஊர்களில் நிறைய இவங்களால் இறக்கப்பட்டவங்க, இவங்களால் உருவாக்கப்பட்டவங்க. அது ஃபுல்லாகவே அதாவது ஆன்மீகத்துலேயும் அவங்க வந்து உண்மையிலேயே ராமரை நம்புகிறவங்க, சாமி கும்புறவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அது வந்து எப்படி கரெக்டாகி அந்த சிஸ்டம், அதாவது ஆன்மீகங்கிறது வந்து தனி சிஸ்டம், அதை தனிப்பட்ட முறையில் விமர்சிக்கலாம். ஆனால் அந்த சிஸ்டத்துலேயும் ரொம்ப கரெக்டாக இருக்கிறவங்க, அதாவது இதெல்லாம் ரூல்ஸ் இப்படி தான் இருக்கணும் அப்படின்றவங்களாம் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு எப்படி வந்து அது அதிகார வலைப்பின்னலாம் மாறுது அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் மகந்துகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா அகாராக்கள்ல எக்கச்சக்கமான அகாராக்கள், அதில் சில அகாராக்கள் ஒவ்வொன்றுக்கும், அப்புறம் வந்து கும்பமேளாவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல். அப்புறம் பார்த்தீங்கன்னா மகாமண்டலேஸ்வரர் அப்படின்னு ஒரு பதவி இருக்குது. அந்த பதவியை இப்போலாம் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க போல். அதில் நம்ம நித்யானந்தா பற்றியில் பதிவுகள்லாம் கூட வருது. அப்புறம் வந்து என்னென்னா ஒருத்தர் ஊடகவியலாளர், ஊடகவியலாளர் மர்தத் பூரி அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடியவர், பேர் இப்போ மாற்றிட்டார் சாமியார் ஆகத்த பிறகு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஊடகவியலாளராக இருந்திருக்காரு. இதில் லாபிங் தான் ரொம்ப முக்கியம். அவர் என்ன பண்ணியிருக்காருனா, ஊடகவியலாளர் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, எல்லா சாமியாரையும் நிறையா பாபாக்களை டிவி முன்னாடி கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி ஆன்மீக நிகழ்ச்சிகள், ராமாயண மகாபாரத நிகழ்ச்சிகள் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணக்கூடிய, இதை இந்துத்துவாவை வந்து எப்படி மீடியாவில் கொண்டு போகணுங்கிற ஒரு விஷயத்தை இது பண்ணி பெரிய வல்லவீனர் உருவாக்கிட்டார். அப்போ என்னென்னா பெரிய பெரிய ஆட்கள் சொல்கிறப்ப தான் நீங்கள் வந்து மகாமண்டலேஸ்வரர் ஆக முடியும் போல. அந்த எல்லா அதிகாரமையும் ஒரு மீடியாவுக்குள்ளே வந்ததுலேருந்து அதுக்குள்ளே ஒரு லாபி இருக்குல்ல, அந்த லாபி மூலமாக இவர் வந்து மகாமண்டலேஸ்வரர் ஆறாரு. எப்படின்னா கிவ் அண்ட் டேக் பாலிசி, நான் வந்து உங்களுக்கு ஒன்று சேரேன், நீங்கள் எனக்கு ஒன்று செய்கிறீங்க. மகாமண்டலேஸ்வரர் பதவிங்கிறது எதுக்குன்னா, இது இருந்தால் தான் உங்களுக்கு செல்வாக்கு இருக்கும், கும்பமேளாவில் உங்களுக்கு கூட்டம் கூடும், அப்படி கூட்டம் கூடுறப்ப உங்களுக்கு ஒரு இன்கம் வரும், அந்த இன்கம் நீங்கள் அகாராக்க கொஞ்சம் கொடுப்பீங்க. புரியுதா? எனக்கு வந்து ஒரு இன்கம் வருது, அகாராக்கள் தான் உங்களை வந்து மகாமண்டலேஸ்வரர் சொல்லுவாங்க. நீங்கள் உங்களுக்கு சில கோடிகள் கொடுத்தீங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களை மகாமண்டலேஸ்வரர் சொல்லிடுவாங்க. அப்படி தான் நித்யானந்தா ஆயிருக்காரு இவங்க. அப்புறம் ராதேமா அப்படின்ட்டு ஒருத்தவங்கள சொல்கிறாங்க, அவங்களும் அப்படி தான் ஆயிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, இதில் என்னென்னா இந்த பிரச்சனைகளில் எப்படி இது வந்து ஒவ்வொரு பக்கம் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரோட கதை, அது வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. எப்படின்னா சிவராஜ் அப்படின்ட்டு ஒருத்தர், அவரோட சிவராஜ் கிரி, நான் நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா தெரியும். அவர் வந்து ஒரு சாமியாராக இருந்திருக்காரு. அவர் வந்து அந்த விஷ்ணு இது அப்படிங்கிற ஒரு இடத்துல சாமியாராக இருக்கார். அந்த இடத்த அதாவது அதில் துணி அப்படின்ற ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அந்த இடத்துல அவங்க தங்கி இருக்கக்கூடிய ஒரு இடம். அதுக்கும் எக்கச்சக்கமான பாலிடிக்ஸ் நடந்திருக்கு. அவர் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சாமியாராக இருந்திருக்காரு. எப்படின்னா முடிய இவ்வளோ தூரம் வளர்த்துருக்காரு, கீழ் வரைக்கும் வளர்த்துருக்காரு, கால் வரைக்கும். அவர் பண்ணுற வித்தையெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு எக்கச்சக்கமான ஃபாரின் சாமியார்கள்லாம், அவர் பண்ணுற யோகங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபாரினில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ் எல்லாம் இவங்கள்லாம் கூட சீடர்கள்லாம் கூட அவருக்கு சீடராக இருந்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இந்த ஃபாரினில் இருக்கக்கூடிய சீடர்கள் சீடர்களாக இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து பொறாமப்படுவாங்க. அந்த இடத்துல விட்டு அவரை எப்படி அப்புறப்படுத்துகிறாங்க, அதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து அந்த ஒரு இதுக்கு அந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் தூக்கி எறியப்படுவீங்கிறதுக்கு அவரோட கதை வந்து ஒரு கதை வந்து, அதாவது எல்லாருக்கும் ரொம்ப எப்படி அதிகாரம் பண்ணுறவங்க தான் இல்லை, இதை சமாளிக்க முடியாதவங்களோட இன்னொரு பக்கத்தையும் அந்த புத்தகம் காட்டுது. அதாவது அடித்து துரத்தப்படுறவங்களையும் இந்த மாதிரியான ஆட்களையும் சிவராஜ் கிரி அப்படிங்கிறவர், அப்புறம் முடியெல்லாம் விட்டிடுறாங்க.
அவருக்கு உண்டான கண்ட்ரோலை இது பண்ணுறாங்க. அவர் ஹரித்வாருக்கே போயிடுறாரு, இதுக்கு போயிடுறாரு, இமயமலைக்கு போயிடுறாரு, திருப்பி வர்றாரு அவரோட அந்த பிளேஸுக்கு, திருப்பி வந்து பார்க்குறாரு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு கதை. அப்புறம் வந்து அகாராக்கள்னால் அந்த இதில் வந்து நிறையா சாதுக்கள் வந்து நல்லா வெயிட்டு காட்டுங்கிறதுக்காக பிபிசியில் வந்த பிறகு, 2000களுக்கு அப்புறம் நிறைய மீடியாஸ் வந்த பிறகு அகாராக்களோட அந்த ட்ராவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கும்பமேளாக்கு க்ரௌடு காட்ட வேண்டியது இருக்குது. அப்போ க்ரௌடு கம்மியாக இருக்குங்கிறதுக்காக வேறு ஊர்லேருந்து இருக்கிற சாமியார்லாம் தூக்கிட்டு போயிடுவாங்களாம். அதில் ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேரை மீட் பண்ணி இதில் இது பண்ணப்போ அவங்க வந்து அகாராக்களே கிடையாது. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா, அகாராக்களுக்கு அந்த கால் உடைப்புன்னு ஒரு சம்பவம் நடக்குமா, ஆண்மை நீக்கிற மாதிரி சில வேலைகள் பார்த்துருவாங்களாம், புரியுதா? அதாவது கொஞ்சம் வலிக்கு இது, அதாவது காயடிக்கிற மாதிரி, அதாவது எப்படின்னா விரைப்புத்தன்மை இல்லாத மாதிரியான ஒரு விஷயத்தை பண்ணிடுவாங்களாம். ஆனால் இந்த இதில் போலியாக வராங்களா, அவங்களுக்கு விரைப்புத்தன்மை இருக்கும் போல், ஏன்னா நிர்வாணமாக தான் அவங்க நடப்பாங்க. அது நானே பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்ல, பல பேர் வந்து அந்த சாதுக்கள் வீட் கட்டுறதுக்காக இந்த மாதிரியும் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் நிகழ்வுகளையும் பதிவு செய்கிறாங்க. சரி, ஸோ மகந்து மகாமண்டலேஸ்வரர், நார்மலான அகாராக்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் யார் இங்கெல்லாம் சர்வே பண்ண முடியும், இந்த மாதிரியான எக்கச்சக்கமான சின்ன சின்ன கதைகள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சங்கராச்சாரியர்களுக்குள்ளே போகுது. நான் நினச்சிக்கிட்டேன் நம்ம காஞ்சி சங்கர மடம்லாம் ரொம்ப முக்கியமான மடம் நினச்சிக்கிட்டேன், இல்லை ஆனால் நாலு ரெகக்னைஸ்டான மடங்கள் இருக்குது போல், அந்த மடங்கள் தான் முக்கியமான மடமாக. காஞ்சி சங்கர மடம் இங்கே எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா விஹெச்பியோட ஜாயினர் அப்போ வருது. இந்த ட்ராவல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா, அந்த கட்டுரை தொகுப்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா விஹெச்பியோட ரோல் என்ன, விஹெச்பி எப்போல்லாம் உள்ளே வந்தாங்க, என்ன மாதிரி வந்தாங்க, ஆர்எஸ்எஸ் வந்து எப்படி விஹெச்பியை வந்து ரோல் ப்ளே பண்ணாங்க, ஆரம்பத்தில் அவங்களுக்கு எப்படியும் அவ்வளவு ஆதரவு கிடைக்காம இருந்து எப்போ அவங்களுக்கு ஆதரவு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, அந்த இடத்துல என்னென்னா நாலு சங்கராச்சாரியர்கள் தான் ரெகக்னைஸ் சங்கராச்சாரியர்கள், அதை தாண்டி எக்கச்சக்க சங்கராச்சாரியர்கள் இருக்காங்க போல். இப்போ என்னென்னா அந்த சங்கராச்சாரியர்களோட இப்போ அகாராக்கள் இருக்காங்க, மகந்து மகாமண்டலேஸ்வரர், அதுக்கு மேலே சங்கராச்சாரியர் இருக்காங்க. அகாராக்கள் தான் முக்கியம், அதாவது கும்பமேளாவோட அரசியலுக்கே அவங்க தான் அகாராக்கள் தான், அவங்க தான் ஒரு டாமினண்ட்டான ஃபேக்டர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆனால் அகாராக்களுக்கும் சங்கராச்சாரியர்களுக்குமே எக்கச்சக்க முரண்பாடு இருக்குது. இந்த நாலு சங்கராச்சாரியர் சேர்ந்து அந்த கும்பமேளாவில் சேர்ந்து சேர விட மாட்டாங்க, தனித்தனி முகாமில், ஏன்னா நாலு சங்கராச்சாரியர் சேர்ந்தால் அதுதான் மையமாக இருந்து அது பேசப்படும்ல. அப்போ இவங்களுக்குள்ளேயே முக முரண் இருக்குது, அதாவது அகாராக்குள்ளுக்குள்ளேயே முரண் இருக்குது. அகாராக்குள்ளே தனியாக மொத்தமாக ஒரு கமிட்டி மாதிரி ஒன்று இருக்குது. அதே மாதிரி சங்கராச்சாரியர் வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரி அகாரா பிளான் பண்ணுவாங்களாம், இது புரியுதா உங்களுக்கு? இந்த முரண், இந்த முரண் இருந்துக்கிட்டே இருக்கிறப்ப இந்த நான் இவங்க யாருமே பார்த்தீங்கன்னா விஹெச்பி ஆதரிக்காமல் இருக்காங்க. அப்போ என்னென்னா அவன் வந்து தனியாக சங்கராச்சாரியார் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம், அதாவது நிறைய வேறு சங்கராச்சாரியர்கள் இருப்பாங்க, அந்த நாலு ரெகக்னிஷை தாண்டி நாங்களும் ஆதிசங்கரோட வழி தோன்றதுன்னு சொல்கிறாங்கல்ல, அப்படி வந்து ஆதரவு அரசியலுக்குள்ளே போனதுனால தான் ஜெயேந்திர சரஸ்வதி அந்த காஞ்சியை வந்து கொஞ்சம் பெரிய இதுவாக கொண்டு வராங்களாம். அதுக்கப்புறம் வேற ஒருத்தர் அந்த சங்கராச்சாரியர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு மோதல், ஒரு அரசியல், அதெல்லாம் அதெல்லாமுமே இந்த புத்தகம் வந்து பதிவு பண்ணுது அப்படின்ட்டு சொல்லலாம். சரி, ஸோ இது ஒட்டுமொத்தமாக இப்படி தான் இருக்குது. இந்த புத்தகம் வந்து எனக்குள்ள ஒரு பெரிய பதட்டத்தையும் ஒரு இதையும் ஏற்படுத்திச்சுன்னா மிகை இல்லை. ஏன்னா ஆன்மீகம்னா முற்றும் திறக்கிறத நோக்கி தான் போகிறோம், ஆனால் இங்கே எல்லாமே அதிகார மையம் நோக்கி தான் வராங்க. கடைசி அந்த புத்தகம் எப்படி முடியுதுன்னா, இவங்க எல்லாரும் சேர்ந்து விஹெச்பிக்கு அகெயின்ஸ்டாக, இவங்கெல்லாம் அரசியல், இவங்களோட ஓட்டு அரசியலுக்காக பிஜேபி ஆர்எஸ்எஸ் விஹெச்பிலாம் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் இவங்களுக்கு உண்டான முரண் அந்த மாதிரி அதுலேருந்து அப்படி போய் நிற்கிது. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனால் எனக்கு என்ன பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு பார்த்து படிக்கிறது ஒரு பதட்டமான ஒரு மனநிலையை எனக்கு வந்து உருவாக்கிச்சு அப்படின்னு சொன்னால் மிகையல்ல அப்படின்ட்டு சொல்லலாம். ஏன்னா நான் சாப்பியன்ஸ் புத்தகத்தில் படிச்சிருக்கேன், ஒரு கூட்டம் கூட்டமாக, அதாவது இது எப்படின்னா அகாராக்களை பற்றி படிக்கிறப்ப அவங்க வந்து நிறைய இடங்கள்லாம் யார் அந்த காலகட்டத்தில் போர்லேருந்தே மன்னர்கள் மன்னர்கள் சண்டை பண்ணுறப்ப இவங்க வந்து அடியாளாக இருந்திருக்காங்க, கொள்கைலாம் கிடையாது, இங்கே காசு கொடுத்தா இங்கே போய் அடிப்பாங்களா, இங்கே காசு கொடுத்தா இங்கே போய் அடிப்பாங்களா. அதுக்கப்புறம் அவங்க கெத்து குறைஞ்சிருச்சு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துக்கு அப்புறம், சண்டையெல்லாம் நின்று போச்சு இல்லை. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட இதை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக தான் கும்பமேளா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இது பண்ணி தன்னை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஓகே. சாப்பியன்ஸ் புத்தகத்தில் ஒரு இது வரும், என்னென்னா இந்த இது பார்க்குறப்ப ஒவ்வொரு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அரசியலுமே எப்படி நடக்குதுன்னா, தனிநபர் தனிநபர் அப்படின்ட்டு இருக்கிறப்ப யார் வந்து பலசாலி அப்படிங்கிற ஒரு இது போகுது. ஆனால் அது வந்து அரசியல் விரிவடைஞ்சிக்கிட்டே போகிறப்ப இந்த அமைப்பாய் திரளோம்னு நம்ம சொல்கிறோம்ல, ஒரு அமைப்பு, இந்த மாதிரி வலதுசாரிகள் ஒவ்வொரு தடவையும் தன்னோட இதுக்காக லாபத்துக்காக குரூப் குரூப்பாக சேர்ந்துக்கிறாங்க. ஒரு பத்து பேர் சேர்ந்து நித்யானந்தா வந்து மகாமண்டலேஸ்வரர், மகாமண்டலேஸ்வரர் தானே அவர்,
அதுக்குண்டான வலைப்புணர் எப்படின்னா லாபியிங், அதாவது நான் வந்து உங்களுக்கு எதாவது செய்வேன், நீங்கள் எனக்கு எதாவது செய்யணும், இப்படியே அந்த பல நெட்ஒர்க்கு போயிட்டு சில சமயம் வந்து ஒரு வலது நெட்ஒர்க் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போ அவங்கள நம்மலாம் எப்படி கவுண்டர் பண்ண போகிறோம் சொல்கிறது புரியுதா? அந்த அந்த நெட்ஒர்க்கு அதாவது லாபியிங்னால வரக்கூடிய நெட்ஒர்க்கு அது வந்து அவங்கள வந்து இந்த ஜல்லிக்கட்டு கிளைமேக்ஸில் காட்டுவாங்க. ஜல்லிக்கட்டு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், மலையாள படம் ஜல்லிக்கட்டில் அனைத்து மக்களும் அதிகாரத்துக்காக அந்த மாடை பிடிக்கிறப்ப நான் தான் பிடிக்கணும்னு காட்டுறதுக்காக ஒவ்வொருத்தரும் தள்ளி விட்டு அந்த மாடு மேலே ஏறி உட்காந்து இது பண்ணி பார்ப்பாங்க. அது பயங்கரமாக இருக்கும், அது டெரிஃபிக்காக இருக்கும். மனிதர்கள் வந்து இவ்வளோ கொடூரமானவங்களா அந்த லெவலில், இப்போ நம்ம ஆன்மீகங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை திறந்துட்டு ஒருத்தர் ஒரு ஆன்மீகமாக ஏதோ ஒரு மலையில் உட்காந்துருக்காரு, அவருக்கு லைஃப்பை சந்திக்க முடியல, அதெல்லாம் வேறு விஷயம். அட்லீஸ்ட் அந்தளவுக்காக நேர்மையாக இருப்பார் அப்படி தானே பார்ப்போம், இதில் மதத்தை விட்டுத்தலைங்க அப்படி தானே பார்ப்போம். குறைஞ்சபட்சம் அவருக்கு ஒரு மத ரீதியான வேறு ஸ்டாண்டர்ட் கூட இருக்கலாம், இங்கே அது கூட விஷயம் இல்லை. ஆனால் அதை தாண்டி இதெல்லாம் ஒரு அதிகாரத்துக்காக ஒரு ஒரு பொய்யான விஷயத்தை கிரியேட் பண்ணி அது மூலமாக ஒரு குரூப்பை சேர்த்து புரியுதா, ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கமெண்ட்ரி ஆரம்பிக்கிறது, அந்த கமெண்ட்ரிக்கு ஒரு ஆட்களை சேர்க்கறது, ஒரு குரூப்பாக சேர்ந்து ஒரு வன்முறையில் இறங்குறது இருக்குல்ல, இந்த சைடு ஒரு குரூப் இந்த சைடு ஒரு குரூப்பு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒருத்தர் அந்த மகந்தா இருக்கிறவர் அந்த கோயில் விட்டு வந்தோன்னே சொல்லுவார், இங்கே தான் ராமர் இருந்திருக்காராக்கும், ராமர் மட்டும் அப்படி ஒழுங்காக இருந்திருந்தா இவங்கெல்லாம் யாராவது வந்திருக்க முடியுமா? அப்போ இங்கே ராமர் இருந்திருக்க வாய்ப்பே இல்லைம்பார். அவரும் அங்கே மகந்தா இருந்தவர், ஆனால் மகந்தா அவரால் சர்வே பண்ண முடியல, வெளில வந்தோன்னே இப்படி பேசுகிறார் இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு தனிநபர் தனிநபரை ரெண்டு பேர் இருக்கிறப்ப தனிப்பட்ட வன்முறையாக இருக்குது, அது ஒரு குரூப்பு. அதாவது நீங்கள் குரூப்பால் ஒத்துக்கொள்ளப்படணும், ஒரு குரூப்புக்குள்ளே தான் இருக்கணும், அந்த குரூப்புக்குள்ளே இருக்கிறப்ப அதோட அரசியலே வேறையாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. எப்படின்னா ஒரு 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 மூடநம்பிக்கை மாதிரி தானே ஒரு மதங்கள் எல்லாமே, அதுக்குள்ளே எக்கச்சக்க அமைப்புகள் இப்படிலாம் நடந்திருக்கு, இப்படிலாம் நடந்து இதெல்லாம் நம்மளாம் ஒரு குரூப்பு, அவங்களாம் ஒரு குரூப்பு அப்படின்னு சொல்லி ஒரு 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 ரத்த கலரியாக இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் கூட ஆன்மீகம்னா ஒரு வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன், அதோட அரசியல்னால் வேறு மாதிரி இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது அப்படி இல்லை, வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பயங்கரமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு பர்சனல் என்ன அனுபவம் பட்டுச்சுன்னா, ஒரு எப்படின்னா எப்படி ரைட் விங் பாலிட்டிக்ஸ்லாம் அப்படியே வலைப்பின்னல லாபியிங்காக சேர்றாங்கல்ல, ஒரு நல்ல நல்ல நோக்கத்துக்காக லெஃப்ட் விங்களோ இல்லை முற்போக்காளர்களோ எல்லோரும் சேர்ந்து விவாச்சு இந்த கூட்டத்தை நீங்கள் வளர்க்காமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்கன்னா என்ன அது வந்து வேலைக்காகாது அப்படிங்கிறது அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு போடுறாங்க, அகாரானா அகாராவுக்கு ஒரு குரூப்பு, சங்கராச்சாரியர்னா இவங்களுக்கு ஒரு குரூப்பு, புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொன்றுக்கும் ஒரு குரூப்பு போட்டுட்டு அந்த குரூப்லேருந்து இப்படிப்பட்ட ஆட்கள் ஒரு சங்கராச்சாரியர் கிரியேட் பண்ணுறதுக்கே ஒரு குரூப்பு, எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பை போட்டுட்டு அது சரியோ தப்போ ஒரு ஒரு அமைப்பை போட்டுட்டு அப்படியே வளர்க்குறது. வளர்க்குறப்ப ஒரு லெவலில் பார்க்குறப்ப ஒரு நிறைய பேர் சேர்ந்து சேர்றப்போ உண்மையாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வருது இல்லை. அப்போ ஒரு மூடநம்பிக்கையோ ஒரு மதத்தையோ இப்படி வளர்க்கலாம், இந்த மாதிரி ஒரு அரசியல் செய்யலாம் அப்படிங்கிறப்ப ஒரு குரூப்பாக இருக்கிறது தானே ஒரு பெரிய பலன் இல்லை, ஒரு தனியாக இருக்கிறத கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த ஒரு வலைப்பின்னல் வந்து இந்த மாதிரி முற்போக்கு சக்திகளுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பட்டுச்சு. இப்போ கூட நம்ம யூபி எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாஜக ஜெயிக்குதுன்னு சொல்கிறோம், கேட்டால் இவிஎம் மிஷின்லாம் பற்றி கூட சொல்கிறோம். ஆனால் அவங்க மன ரீதியாக அவங்க உள்ளே இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க, அந்த வலைப்பின்னல் வந்து வேறு லெவலில் இருக்குது, அதுதான் இங்கே நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வலைப்பின்னல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வலைப்பின்னல் அப்படி தான் இங்கே எனக்கு பட்டுச்சு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புக்கு, எனக்கு வேறு வேறு மாதிரி இந்த புக்கு வந்து புரிஞ்சு அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான வலைப்பின்னல் தான் ஒரு அவங்கள வந்து ஒரு இந்துத்துவாவை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இதுவாக இருக்குது. 87-88 வரைக்கும் விஹெச்பி கூட இதிலெல்லாம் டவுனில் தான் இருந்தாங்க, சாதுக்களை வென்றெடுக்கிறதில்ல. இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் என்னென்னா விஹெச்பி வந்து நிறையா இது பண்ணி பண்ணதில்ல, நிறைய சாதுக்களோட லைஃப் ஸ்டைலே மாறுதில்ல. அப்போ வந்து அவங்க முற்றும் திறக்கிறத தாண்டி அதிகாரத்தை நோக்கி போகிற மாதிரியான அவங்களை கரெக்ட் பண்ணுற வேலையை பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக சாமியார் தனியாக இருந்திருக்காங்க, இந்த பக்கம் கட்சி தனியாக இருந்திருக்கு. கட்சி உள்ளே இறங்கி ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறப்ப சாமியார்கள் கரெக்டாகிறப்ப அவங்களுக்கு இந்த அதிகாரமோ ஒரு இதுவோ வெளிச்சமோ அவங்களுக்கு தேவைப்படுது, இதில் அவங்க செட் ஆகிட்டாங்க. அப்போ அவங்க மைண்ட் செட் வந்து வேறையாக மாறுது என்ன. ஸோ அதை வந்து இறங்கி ஒர்க் பண்ணி பக்காவாக பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் வந்து அது அவங்கள அதாவது அவங்க எப்படி ஆட்களை தட்டுறாங்க, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி இது பண்ணுறாங்க, பல வருஷத்துக்கு எப்படி சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப முக்கியமான புத்தகமாக எனக்கு பட்டுச்சு. தீரேந்திர ஜா வந்து 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காப்புல,
இந்த மொழிபெயர்ப்பும் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் சோர்வடையாத மாதிரி பயங்கர விறுவிறுப்பாக ரொம்ப அட்டகாசமாகவே பண்ணியிருக்காரு ஈப்பா சிந்தன் அப்படின்னு சொல்லலாம். நன்றி, கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய புத்தகம். நன்றி.